வணக்கம். நம்ம சமையலறை தமிழ் சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வாங்க, இன்னைக்கு நம்ம சமையலறையில மஷ்ரூம் பெப்பர் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேங்க. அதுல 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு. வாசனைக்கு 1 ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். இந்த பிளேட்டில் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடுறேன். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் வச்சிடுறேன், சேர்த்துடுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 தக்காளிங்க, 1 கொடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சுங்க. இந்த பவுலில் 200 கிராம் காளான் நல்லா சுத்தம் பண்ணி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் சைஸில் கட் பண்ணிக்கோங்க. காளானியும் நல்லா வதக்கிக்கோங்க. காளான் 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பிளேட்டில் 1 ஸ்பூன் பிளெயின் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியாத்தூள், மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு வச்சுருக்கேங்க. இதை சேர்த்துடுறேன். இதில் ஒரு 2 செகண்ட் கொஞ்சம் காரம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் மூடி போட்டு வேக வைக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இது நடுப்புற நான் 2 தடவை கிளறி விட்டுருக்கேன். நல்லா காளான்லாம் வெந்து நல்லா இது சுண்டிருக்கு. நான் இதில் தண்ணியை ஆட் பண்ணலங்க. இந்த காளான்லேருந்து வந்த தண்ணி தான். உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா இதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நீங்கள் செமி சாலிடாக யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்லாம் சைடிஷ்ஷாக. இல்லை இது மாதிரி தொக்கு மாதிரி வேணும்னாலும் நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். இந்த பெப்பர் மசாலா வந்து இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பம் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ், வெஜிடபிள் ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப சைடிஷ்ஷாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக இந்த பவுடர் வந்து 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் சோம்பு ட்ரை ரோஸ் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருக்கேங்க. இது வந்து இது லாஸ்ட்டாக சேருங்க. இப்போ இந்த பெப்பர் மசாலாவில் வந்து நான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு கலருக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பெப்பரோட டேஸ்ட்டு ஃப்ளேவர் காரமே போதும்னா நீங்கள் மிளகாத்தூளை அவாய்ட் பண்ணிடலாம். வெறும் பெப்பர் மட்டும், பெப்பர் தூள் மட்டும், இந்த பெப்பர் சோம்பு சேர்த்து அரைச்ச தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கலாம். பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். மஷ்ரூம் பெப்பர் மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி வெஜிடபிள் ரைஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் பிரியாணி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்துக்கு கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம்.
செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் வரும், அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்டே கனெக்டட். தேங்க்யூ.